வாரம்தோறும் சொற்சமர் எனும் தலைப்பிலே வளரிளம் விவாதிகளுக்காக நடைபெறுகின்ற ஒரு பட்டிமண்டபத்தினுடைய களத்திலே, ஒரு விவாதக் களத்திலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த பொழுதில் இந்த மத்திய இடத்தில் இருக்க வேண்டியவர் அன்புக்குரிய நண்பர் செந்தமிழ் சொல்லறிவில் அலீசன் அவர்கள். அவர் தந்திருக்கக்கூடிய ஒரு பெருவாய்ப்பின் காரணமாக இன்று உங்களையும் அருமையாக பேசவல்ல 6 பாடசாலை மாணவர்களையும் சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அவருக்கு நன்றி. கிளிநொச்சி மாவட்டத்திலே தங்களுடைய ஆற்றலினாலே முன்னணி வகிக்கின்ற கல்லூரிகள், கல்வி பெறுபவர்களாகட்டும் இணைப்பாடு விதான செயற்பாடுகளாகட்டும் 2 நிலைகளிலுமே தங்களை முன்னிலை வகிக்கிற 2 கல்லூரியினுடைய மாணவர்கள் இங்கே பேச இருக்கிறார்கள். ஒன்று கிளிநொச்சி தர்மபுரம் மத்திய கல்லூரி, இன்னொன்று கிளிநொச்சி முருகானந்தா கல்லூரி. இந்த 2 அணியினரும் இணைந்து பேசக்கூடிய இன்றைய தலைப்பு என்பது இன்றைய நாட்டினுடைய களத்தை அடிப்படையாக வைத்து தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றெல்லாம் நம்முடைய வாழ்க்கை சூழலிலே அடுத்த வேளை உணவுக்கு நாம் என்ன செய்வோம் என்று இயங்குகின்ற பலரை பார்க்கின்றோம். சம்பள உயர்வு வேண்டி போராடுகின்ற தொழிற்சங்கங்களை பார்க்கின்றோம். அன்றாட பாவனை பொருட்களுடைய விலை அதிகரிப்பினாலே அவதிப்படுகின்றவர்களை பார்க்கின்றோம். ஆனால் அதேவேளை சமாந்தரமாக அமெரிக்க டொலருக்கு எதிரான இலங்கையினுடைய நாணய பெறுமதி வளர்ந்திருக்கிறது என்று சொல்ல கேட்கின்றோம். இலங்கையினுடைய பொருளாதாரம் ஏதோ வீழ்ந்திருந்து நிமிர்கிறது என்ற விதமான அரசியல் தலைவர்களுடையதும் சில பொருளியல் ஆய்வாளருடைய கருத்துக்களை கேட்கின்றோம். இவ்வாறெல்லாம் கேட்கின்ற இந்த விடயங்களிலே எவ்வளவு உண்மைத்தன்மை இருக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு இந்த 6 இளைய பேச்சாளர்களும் சேர்ந்து ஆராய இருக்கிறார்கள். அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்பது இலங்கையினுடைய பொருளாதாரம் என்பது இன்றைய சூழ்நிலையிலே, இன்றைய நிலையிலே ஸ்திரம் அடைந்துள்ளதா இல்லையா என்று பேச இருக்கிறார்கள். இலங்கை பொருளாதாரம் ஸ்திரம் அடைந்திருக்கிறது, அதாவது வீழ்ந்து கிடந்தது எழுந்து நிற்கிறது என்கின்ற பொருள்பட பேச இருக்கிறார்கள் கிளிநொச்சி தர்மபுரம் மத்திய கல்லூரியுடைய மாணவிகள். நீங்கள் என்னதான் சொன்னாலும் உண்மை அதுவல்ல. இலங்கை பொருளாதாரம் இப்பொழுதும் அதல பாதாளத்தில் வீழ்ந்துதான் கிடக்கிறது என்று பேச இருக்கிறார்கள் கிளிநொச்சி முரசுமோட்டை வித்யானந்தா கல்லூரியுடைய மாணவிகள். இவர்கள் 2 பேரும் சேர்ந்து ஆற்றல் மிக்க தரவுகளோடும் புள்ளி விவரங்களோடும் அழகான தயார்படுத்தலோடு இந்த அரங்கை காண இருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் சொற்சமர் என்பது எங்களுடைய பிள்ளைகளுடைய சிந்தனை கிளர்ச்சியையும் அவர்களுடைய திறனாய்வு சிந்தனையையும் தற்கரீதியான ஆற்றலையும் வளர்க்க வேண்டும் என்கின்ற அபிப்பிராயம் எனக்கு இன்றைக்கும் உண்டு. அத்தகைய ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு தலைப்பை இன்றைக்கு தெரிவு செய்திருக்கிறார்கள் டான் தொலைக்காட்சியினுடைய சொற்சமர் தயாரிப்பு குழுவினர். அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களும் அவர்கள் இதே பாணியில் தொடர்ந்து பயணிப்பதற்கான வேண்டுகையையும் விடுக்கின்றேன். எனவே இந்த 2 பிள்ளைகளுக்கு இடையிலே நான் ஆரம்பத்திலே குறுக்கே நிற்காமல் இப்பொழுது இந்த விவாதத்தை ஆரம்பித்து வைக்கலாம். அந்த அடிப்படையிலே முதலிலே இந்த விவாதத்தை ஆரம்பித்து பேச இருக்கிறார் கிளிநொச்சி தர்மபுரம் மத்திய கல்லூரியுடைய மாணவி ஜதுசி கணேசமூர்த்தி அவர்கள் இந்த அணிக்கு தலைமையேற்று பேச இருக்கிறார். இலங்கை பொருளாதாரம் என்பது இன்னும் ஸ்திர நிலையில் தான் இருக்கிறது, விழுந்திருந்தாலும் இப்போது நாங்கள் நிமிர்ந்து விட்டோம் என்று பேச இருக்கிறார். அவர் என்போடு அழைக்கிறேன். நடுவர் அவர்களுக்கும் என் தரப்பு வாதிகளுக்கும் எதிர்த்தரப்பு வாதிகளுக்கும் டான் டிவியின் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கும் என் இந்நேர வணக்கங்கள். இன்று நமக்கு ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு வழங்கப்பட்டுள்ளது. தற்போது இலங்கை பொருளாதாரம் ஸ்திரத்தன்மை அடைந்துள்ளது, ஸ்திரத்தன்மை அடையவில்லை என்ற தலைப்பின் கீழ் நாம் தற்போது இலங்கை பொருளாதாரம் ஸ்திரத்தன்மை அடைந்துள்ளது என்ற தலைப்பின் கீழ் வாதிட வந்துள்ளோம். அந்த வகையில் இந்த அணியின் தலைவர் என்ற வகையில் தலைப்பை விளக்க வேண்டிய கடப்பாடு என்னுடையது. பொருளாதார வளர்ச்சி என்பது இன்றைய காலகட்டத்தில் மிக முக்கியமான ஒன்றாக வருகின்றது. ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு மிக மிக முக்கியமானது இந்த பொருளாதாரமாகும். அந்த வகையில் எமது நாடான இலங்கை இன்று பொருளாதாரத்தில் ஸ்திரத்தன்மை அடைந்து வருகின்றது. நாம் கடந்த காலங்களோடு ஒப்பிட்டு பார்த்தால் இன்றைய பொருளாதார வளர்ச்சி 3% அதிகரித்துள்ளது. அத்தோடு சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு 2 கடன் திட்டத்தை வழங்கியுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து 337 மில்லியன் டாலர்களும் உலக ஆசிய வங்கியிடமிருந்து 320 மில்லியன் டாலர்களும் உலக வங்கியிடமிருந்து 350 மில்லியன் டாலர்கள் என்பவற்றோடு 4 மில்லியன் டாலர்களை தற்போது இலங்கை வைத்திருக்கின்றது என்றால் இலங்கை நிச்சயமாக பொருளாதாரத்தில் ஸ்திரத்தன்மை அடைந்துள்ளது என்பதை என்னால் ஆணித்தனமாக கூற முடியும். தற்போது பார்த்தோம் என்றால் இலங்கை
கீழ்வருமான மக்களுக்கு அதிக திட்டங்களை முன்வைத்துக் கொண்டு வருகின்றது. குறிப்பாக இந்த அஸ்வேசகம திட்டத்தை நாம் குறிப்பிடலாம். இந்த திட்டத்தின் கீழ் முதியோர்களுக்கான கொடுப்பனவு 2000 ரூபாயாகவும், ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு 2500 ரூபாயாகவும், சமுர்த்தி பயனாளிகளுக்கு 1500 ரூபாயும், 13 லட்சம் பேருக்கு 10000 ரூபாய் கொடுப்பனமும் வழங்குகின்றது என்றால் இலங்கை பொருளாதாரம் எவ்வளவு ஸ்திரத்தன்மை அடைந்துள்ளது என்பதை கண்கூட காண முடிகின்றது. இன்னொன்றையும் நான் கூற நினைக்கின்றேன். இலங்கை பொருளாதாரத்தின் உச்சத்திற்கு காரணம் இந்த லிட்ரோ நிறுவனம் தான். அண்மையில் கூட மே மாதம் 8ஆம் தேதி லிட்ரோ நிறுவனம் ஒன்று திறந்து வைக்கப்பட்டது. ஆரம்பத்தில் எல்லாம் கூறினார்கள் லிட்ரோ நிறுவனம் அரசுக்கு சுமை என்று. ஆனால் தற்போது அதி மேதகு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சிக்கு பிறகு முகாமைத்துவம் மாறியதால் இந்த லிட்ரோ நிறுவனத்தின் மூலம் அவது நாடு மிக மிக பெரிய ஒரு வளர்ச்சியை கண்டுள்ளது. அதாவது இலங்கை பெற்றுக்கொண்ட 26 மில்லியன் டாலர் கடனை வரும் 6 மாதத்தில் இந்த லிட்ரோ நிறுவனம் வழங்கி இருக்கின்றது என்றால் இலங்கை பொருளாதாரம் ஸ்திரத்தன்மை அடைந்ததால் தான் என்பதாகும். எனவே இலங்கை பொருளாதாரம் தற்போது ஸ்திரத்தன்மை அடைந்துள்ளது என கூறி எனது வாதத்தை நிறைவு செய்கின்றேன். நன்றி. கிளிநொச்சி தர்மபுரம் மத்திய கல்லூரியினுடைய அணித்தலைவர் செல்வி ஜாதுஸ்ரீ கணேசமூர்த்தி அவர்கள் நிறைந்த புள்ளி விவரங்களோடு இலங்கையினுடைய பொருளாதாரம் எப்படி படிப்படியாக வளர்ச்சியடைந்து இப்பொழுது ஒரு ஸ்திர நிலைமையை அடைந்திருக்கிறது. அவர் குறிப்பாக ஒரு விடயத்தை சொல்லுகிறார். இந்த அறகலி என்று சொல்லப்படுகின்ற இந்த மக்கள் புரட்சிக்கு பின்னால் இந்த நாட்டினுடைய தலைமைத்துவ பொறுப்பு ஏற்றிருக்கக்கூடிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய தலைமைத்துவத்திலே அவருடைய திட்டமிடலிலே எவ்வாறு இலங்கையினுடைய பொருளாதாரம் மீட்சி அடைந்திருக்கிறது, நட்டமடைந்த அரசு நிறுவனங்கள் எவ்வாறு லாபத்தை சம்பாதிக்க தொடங்கி இருக்கின்றன எல்லாவற்றையும் அவர் பட்டியல் போட்டு காட்டி இலங்கை பொருளாதாரம் என்பது இருந்த நிலையை விட முன்னேறி இன்றைக்கு ஒரு நிதானமான ஒரு ஸ்திர நிலைமையை அடைந்திருக்கிறது என்று அவர் சொல்கிறார். இல்லை, என்னதான் நீங்கள் உலகம் முழுவதும் கடன்களை வாங்கினாலும் உள்ளூர் நிறுவனங்கள் வளர்வதாக காட்டிக்கொண்டாலும் உண்மை நிலைமை அதுவல்ல என்றவாறாக இலங்கை நிலைமையினுடைய பொருளாதார நிலைமை என்பது ஸ்திரம் அடையவில்லை என்று பேசுவதற்காக முருகானந்தா கல்லூரியுடைய அணித்தலைவி ரசிகா சிவாலன் அவர்கள் காத்திருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது தன்னுடைய கருத்துக்களை முன்வைப்பார். நடுவர் அவர்களுக்கும் என் தரப்பு வாதியினருக்கும் எதிர்த்தரப்பு வாதியினருக்கும் டான் டிவி நேயர்களுக்கும் இந்நேர வணக்கம். தற்போது இலங்கையின் பொருளாதாரம் ஸ்திரத்தன்மை அடைந்துள்ளதா இல்லை இல்லையா என்ற தலைப்பின் கீழ் தற்போது இலங்கையின் பொருளாதாரம் ஸ்திரத்தன்மை அடையவில்லை என்ற தலைப்பின் கீழ் வாதாட வந்துள்ளேன். பொருளாதாரம் என்பது ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியிலே செல்வாக்கு செலுத்துகின்ற ஒன்று. இந்த பொருளாதாரமானது இலங்கையிலே 3 வியூகங்களின் அடிப்படையிலே கட்டமைக்கப்பட்டு காணப்படுகின்றது. வர்த்தகம், கைத்தொழில், விவசாயம். இந்த பொருளாதாரம் சிறப்பாக இருந்தால் தான் ஒரு நாடு முன்னேற முடியும். அப்படிப்பட்டதான பொருளாதாரம் இன்று இலங்கையில் ஸ்திரத்தன்மை அடைந்துள்ளதா என்பதுதான் எங்களுடைய கேள்வியாக இருக்கின்றது. கொரோனா காலத்திற்கு பிறகு இலங்கையினுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்தது. அதாவது 2021 ஆண்டிற்கு முன்னர் இலங்கைக்கு வருகின்ற சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை 12 லட்சத்திற்கும் அதிகமாகவே காணப்பட்டது. ஆனால் தற்போது இலங்கைக்கு வருகின்ற சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை 2 லட்சமாகவே காணப்படுகின்றது என்றால் இங்கே எங்கே உங்களுடைய இலங்கையினுடைய பொருளாதாரம் வளர்ந்திருக்கின்றது என்பது எனக்கு புரியவில்லை. பொருளாதாரம் வளர்ந்திருந்தால் சுற்றுலாத்துறை பயணிகள் இலங்கைக்கு தேடி வந்திருப்பார்கள் அல்லவா? இலங்கையினுடைய பொருளாதாரம் அதில் பாதாளம் நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. அதனால் தானே இலங்கையை நோக்கி எந்த ஒரு சுற்றுலா பயணிகளும் வருவதற்கு இன்று விரும்பவில்லை. இன்று இலங்கை வங்கதேசம் லெபனான் போன்ற நாடுகளிடம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையிலே காணப்பட்டிருக்கின்றது. வங்கதேசம் லெபனான் போன்ற நாடுகள் இலங்கையை விட வறுமை மிக்க நாடுகளாகவே காணப்படுகின்றது. பிச்சைக்காரரிடம் பிச்சை எடுக்கின்ற பெருமை எங்கள் தாய் நாட்டையே சார்ந்து காணப்படுகின்ற பொழுது எங்கே உங்களுடைய பொருளாதாரம் மேன்மை பெற்று காணப்படுகின்றது என்று எனக்கு விளங்கவில்லை. நடுவர் அவர்களே, அங்கே வெளிநாட்டுக்கு இன்று பார்க்கின்ற பொழுதெல்லாம் இலங்கையிலே வேலை நிறுத்த போராட்டங்கள் தான் அதிகமாக காணப்படுகின்றது. அங்கே எதற்கெடுத்தாலும் வேலை நிறுத்தம். ஆசிரியர்களை பார்க்கின்ற பொழுது சம்பளம் காணாது, நாங்கள்
நாங்கள் படிப்பிக்க மாட்டோம் வேலை நிறுத்தம். அங்கே யூனிவர்சிட்டிகளில் லெக்சரர்களை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு சம்பளம் காணாது, நாங்கள் வேலை நிறுத்தம். மருத்துவ துறைகளை பார்க்கின்ற பொழுது வேலை நிறுத்தம். இப்படி வேலை நிறுத்தம் வேலை நிறுத்தம் என்று வேலை நிறுத்தங்களில் ஈடுபடுகின்றார்களே, எதற்காக ஈடுபடுகின்றார்கள்? அரசாங்கம் மங்குரோத்தடைந்து விட்டது, இலங்கை பொருளாதாரம் மங்குரோத்தடைந்து விட்டது. இந்த நிலையில இலங்கை அங்கே ஊழியர்களுடைய சம்பளத்தை கொடுக்க இலங்கை அரசாங்கத்தால் முடியவில்லை. இலங்கையினுடைய பொருளாதாரம் அங்கே வங்குரோத்தடைந்த நிலைக்கு சென்று விட்டதனால் இலங்கையினுடைய பொருளாதாரம் இன்னும் வளர்ச்சி அடையவில்லை என்பதுதான் என்னுடைய ஆணித்தனமான கருத்தாக காணப்படுகின்றது. அது மட்டுமல்ல, இன்று 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வரி அறவிடுகின்றார்கள். எதற்காக 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வரி அறவிடுகின்றார்கள்? வெளிநாடுகளில் செய்கின்றார்கள், வரி அறவிடுகின்றார்கள். ஏனெனில் 18 வயதுக்கு மேற்பட்டோர் அங்கே வேலைக்கு செல்கின்றார்கள், தங்களுடைய சம்பளத்திலே ஒரு பகுதியை வரியாக செலுத்துகின்றார்கள். இலங்கையிலே 18 வயதிற்கு உட்பட்டவர்களுக்கு கட்டாய கல்வி அறிமுகமாக இருக்கின்ற பொழுது எந்த அடிப்படையிலே 18 வயதுக்கு மேற்பட்டவர்களிடம் அங்கே 18 வயது வந்து விட்டால் வரி செலுத்த வேண்டும் என்ற ஒரு முறையை கொண்டு வர முடியும்? இலங்கையினுடைய பொருளாதாரம் அதல பாதாளம் நோக்கி சென்று கொண்டுதான் நிற்கின்றது. இலங்கையினுடைய பொருளாதாரம் அதல பாதாளம் நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற நிலையிலே அங்கே வேலை இல்லாதவனிடம் கூட வரி அறவிட வேண்டிய நிலையிலே தான் இந்த இலங்கை காணப்படுகின்றது. இதுதான் உங்களுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்துள்ளதா? இல்லை அல்லவா? ஆகவே நான் அறுதியும் உறுதியும் உறுதியுமாக கூற வருவது என்னவெனில், தற்போதைய சமூகத்தில் இலங்கையினுடைய பொருளாதாரம் ஸ்திரத்தன்மை அடையவில்லை என்று ஆணித்தனமாக அறுதியும் உறுதியும் உறுதியுமாக எனது ஆணித்தனமான கருத்தை முன்வைத்து நான் விட்டு சென்றதை என்னை தொட்டு செல்வார்கள் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. கிளிநொச்சி முருகானந்தா கல்லூரிய அணித்தலைவி சொல்லி ரசிகா சிவபாலன் அவர்கள் மிக அருமையாக உணர்ச்சிகரமாக இந்த இந்தியனுடைய பொருளாதாரம் எவ்வளவு தூரம் பின்னடைந்திருக்கிறது என்பதை பட்டியல் போட்டு காட்டுகிறார். இந்த நாடு யாரிடமெல்லாம் கையேந்தி தன்னுடைய பொருளாதாரத்தை நிமித்த நினைக்கிறது என்றால் தன்னை விட ஏழ்மை நிலையினர்களிடமெல்லாம் கையேந்திருந்த அளவுக்கு கௌரவ குறைவாக நடந்து கொண்டிருக்கிறது என்கின்ற கவலையை பதிவு செய்கிறார். பங்களாதேசிடம் போய் காசு வாங்குகிறோம், இந்த தேசங்கள் எல்லாம் எங்களுடைய பொருளாதார நிலைமையோடு ஒப்புகின்றவர்கள், அவர்களும் நமக்கு சமனானவர்கள். ஒரு செல்லந்த நாட்டிடம் கையேந்துவதை காட்டிலும் ஒரு நம்மோடு சரிசமனாக இருக்கக்கூடிய பொருளாதார நிலைமையுள்ள ஒரு நாட்டிலே போய் கையேந்துகின்ற பொழுது எப்படி பொருளாதாரம் ஸ்திரம் அடைந்திருக்கிறது என்று சொல்ல முடியும் என்கின்ற பல கேள்விகளை விடுத்தார். நாடு முழுவதும் வேலை நிறுத்தங்களால் சூழப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு பின்னால் என்ன இருக்கிறது என்ற வினாக்களை தொடுத்தார். ஒரு அழகான ஆழமான ஒரு பேச்சை இந்த அரங்குக்காக சிந்தனை கிளர்ச்சிக்காக தந்திருக்கிறார் சிலி ரசிகா சிவபாலன் அவர்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை பதிவு செய்கிறேன். இப்பொழுது இரண்டு அணிகளுடைய தலைவரும் தங்களுடைய கருத்துக்களை இந்த தலைப்பு சார்ந்து முன்வைத்திருக்கிறார்கள். ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் ஏனைய பேச்சாளர்கள் பேச இருக்கிறார்கள். எனவே ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் மீண்டும் சந்திக்கலாம். மீண்டும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இது டான் தொலைக்காட்சியுடைய சொற்சமர் பாடசாலை வளரிளம் விவாதிகளுக்கான ஒரு அற்புதமான களம். இன்றைய நாளிலே இரண்டு கிளிநொச்சியினுடைய இரண்டு முக்கியமான கல்லூரிகள் இந்த அரங்கிலே பொருதி கொண்டிருக்கிறார்கள். இலங்கையினுடைய பொருளாதாரம் என்பது ஸ்திர நிலைமையை அடைந்துள்ளது என்று ஒரு அணியினர், அடையவில்லை என்று இன்னொரு அணியினர். இப்பொழுது அடைந்துள்ளது என்கின்ற தலைப்பிலே பேசிக்கொண்டிருக்கக்கூடிய கிளிநொச்சி தர்மபுரம் மத்திய கல்லூரியினுடைய இரண்டாவது பேச்சாளர் செல்லி சப்ஸ்திகா சிவானந்தன் அவர்கள் தன்னுடைய அணிக்கான கருத்துக்களை முன்வைக்க இருக்கிறார். பார்க்கலாம். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிந்து நில்லடா என தலை நிமிந்து நிற்கும் தமிழ் தாய்க்கு என் முதல் வணக்கம். நடுவர் அவர்களே, என் தரப்பு வாதிகளே, என் எதிர்த்தரப்பு வாதிகளே, டான் டிவி நேர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்களுக்கு தரப்பட்ட தலைப்பானது தற்போதைய காலகட்டத்தில் இலங்கை ஸ்திரத்தன்மை அடைந்துள்ளது, அடையவில்லை. இதில் அடைந்துள்ளதே என நியாயமான தீர்ப்புடன் உங்கள் முன்னிலே நான் வாதாட வந்துள்ளேன். வரவு 8 ஆனா செலவு 10 ஆனா என்று சொல்லி 2019 கொரோனாவில் இருக்கும் காலம் அழுது கொண்டிருந்தனர். ஆனால் 2023 டிசம்பர் மாதம் காலங்களில் வரவு 10 ஆனா செலவு 8 ஆனா என மகிழ்ச்சியாக இருக்கும் தேசம் எங்கள் தேசம். எங்கள் தேசத்தில் பெருந்தோட்ட பயிற்சியை அடிப்படையாக கொண்டுதான் பொருளாதாரம் விளங்குகின்றது. பெருந்தோட்ட பயிற்சியை ரப்பர், கோப்பி, கொக்கோ, தேயிலை போன்ற பெரிய பெருந்தோட்ட பயிற்சிகள் மூலமாக பொருளாதாரம் எங்கள் பொருளாதாரம் ஸ்திரத்தன்மை அடைந்தது. எங்கள் இலங்கை தேசத்தில் அதிகளவான பொருளாதாரமானது பெருந்தோட்ட பயிற்சிக்கே செலவிடுகின்றது. அத்தோடு வெளிநாட்டு அந்நிய செலாவணி, வெளிநாட்டு மக்கள் இங்கே எங்களுடைய நாட்டை சுற்றி பார்க்க வருவதனால் எங்கள் தேசத்துக்கு அந்நிய செலாவணி அதிகமாக காணப்படுகின்றது. அந்நிய
எதிர்கட்சி தலைவர் கூறியிருந்தார், 2019 200,000 பேர் தான் வெளிநாட்டிலிருந்து வந்தார் என தலைவர் கூறியிருந்தார். 2019 அல்ல, தற்காலம் 2024 3.1% வெளிநாட்டிலிருந்து வருகை தருபவர்களின் வீதம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதற்கு என்ன சொல்கிறீர்கள் எதிர்கட்சி தலைவரே? கைத்தொழில், எங்கள் இலங்கை தேசத்தில் அது அடுத்த பொருளாதாரமாக கைத்தொழில் நடைபெறுகிறது. கைத்தொழிலானது ஆடை தொழிற்சாலை. ஆடை தொழிற்சாலை போல ஆடை தொழிற்சாலை மூலம் அதிகளவான வருமானம் எங்கள் இலங்கை தேசத்துக்கு வந்து கொண்டிருக்கிறது. இதன் மூலம் எங்கள் இலங்கை தேசம் பொருளாதாரத்தில் ஸ்திரத்தன்மை அடைந்திருக்கின்றது. ஆடை தொழிற்சாலை எங்கள் இலங்கை தேசத்தில் எந்த மாவட்டத்தில் இல்லை சொல்லுங்கள் பார்ப்போம், எல்லா தேசத்திலும் இருக்கின்றது. இதன் மூலம் எங்களுக்கு புரியவில்லையா பொருளாதாரத்தில் எங்கள் இலங்கை தேசம் ஸ்திரத்தன்மை அடைந்துள்ளது என்று? எதிர்த்தலைவர் கூறியிருந்தார் வரியை அதிகமாக செலுத்துவதென்று. அரசாங்கம் வரியை அதிகமாக செலுத்துவதற்கு காரணம் எங்கள் இலங்கை தேசத்தை மேலும் மேலும் கட்டியெழுப்புவதற்கு. ஒருத்தன் ஒரு வீடை கட்டுகிறான், அந்த வீடை கட்டுவதற்கு அவனுக்கு இன்னும் இன்னும் பணம் கிடைத்தால் அவன் இன்னும் இன்னும் பெரிய வீடாய் கட்டி கொண்டு போவான். அதே போலதான் இதுவும், வரி அதிகமாக நாங்கள் கொடுப்பதன் மூலம் எங்கள் இலங்கை தேசமானது இன்னும் இன்னுமாய் கட்டியெழுப்பப்படும், பொருளாதாரத்தில் ஸ்திரத்தன்மை அடையும். ஆகவே இலங்கையின் பொருளாதார தன்மை ஸ்திர அடைகிறது என உறுதியாகவும் அறுதியும் இறுதியுமாய் கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அவர் அழகாக எதிரணி சொன்ன கருத்துக்களை மிக நுட்பமாக மறுதளித்தார். வரியை அதிகமாக அறவிடுகிறோம் என்று சொல்கிறீர்கள். ஒரு நாடு தன்னுடைய பொருளாதாரத்தை சமச்சீராக பேண வேண்டுமாக இருந்தால் வரி அறவீடு என்பது அவசியமானது என்பது அவருடைய வாதம். அதற்காகத்தான் இந்த வரி அறவீட்டுக் கொள்கையை அரசாங்கம் அமுல்படுத்தி இருக்கிறது. சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை கணிசமான அளவு அதிகரித்திருக்கிறது, அதனால் நாட்டுக்கான வருமானம் அதிகரித்திருக்கிறது. நம்முடைய ஏற்றுமதி பொருளாதாரத்தை நாங்கள் முன்னோக்கி நகர்கிறோம். இலங்கையினுடைய ஏற்றுமதியை தாங்குகின்ற பிரதான களங்களாக இருக்கக்கூடிய ஆடை தொழிற்சாலையினுடைய உற்பத்தி இன்றைக்கு நாடு முழுவதும் விஸ்தரிக்கப்பட்டிருக்கிறது என்ற விதமான கருத்துக்களை அவர் முன்வைத்து தன்னுடைய அணிக்கான விவாதங்களை முன்வைத்திருக்கிறார். அவர் பேசுகின்ற பொழுது ஓரளவுக்கு எல்லாம் உண்மை போலத்தான் தெரிகிறது. ஆனாலும் இன்னும் 2 பேர் எதிரணியிலே பேசுவதற்கு இருக்கிறார்கள், அவருடைய கருத்துக்களையும் கேட்க வேண்டும். அந்த அடிப்படையில் இப்பொழுது பேச இருக்கிறார் கிளிநொச்சி முருகானந்தா கல்லூரியுடைய மாணவி செல்வி அபிராமி சிவகுருநாதன் அவர்கள். அவர்கள் தன்னுடைய அணிக்காக நீங்கள் என்னதான் பல்விதமான புள்ளி விவரங்களை சொல்லி நிமித்தினாலும் கூட இலங்கையினுடைய பொருளாதாரம் இன்னும் நிமிரவில்லை, ஸ்திரநிலைமை அடையவில்லை என்று பேசியிருக்கிறார் அபிராமி. பேசுங்கள். தாய் தந்த மூச்சுக்கும் தமிழ் தந்த பேச்சுக்கும் முருகனம் தலை சாய்த்து நடுவர் அவர்களுக்கும் என் தரப்பினருக்கும் என் எதிர்த்தரப்பினருக்கும் எனது இந்நேர வந்தனங்களை கூறிக்கொண்டு தலைப்பிற்குள் வருகிறேன். இன்று தற்போது எமது இலங்கையில் பொருளாதாரமானது ஸ்திரத்தன்மை அடையவில்லை என்ற நியாயமான கருத்தை முன்வைக்க நான் இங்கு வந்துள்ளேன். அந்த வகையில் எதிரணி தலைவர் எதிரணியினுடைய 2வது வாதி கூறியிருந்தார் ஆடை தொழிற்சாலை பற்றி. 2019 தேயிலை மூலம் 17% ஆடை மூலம் ஆடை உற்பத்தி மூலம் 52% பெற்றிருந்தார்கள். ஆனால் இன்றளவு எமது இலங்கையில் அவ் ஆடைகளை தயாரிப்பதற்கான துணி வகைகள் கிடையாது. அதனை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்வதற்கான பணம் எம்மிடம் கிடையாது. அதனால் 100 விதத்தில் 52 விதமான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு உற்பத்தியானது இன்று முடங்கி கிடக்கின்றது. அடுத்து ஆடை தொழிற்சாலையின் உரிமையாளர் இலங்கை கிடையாது எதிரணியினரே. ஆடை தொழிற்சாலையின் உரிமையாளர் வெளிநாட்டவர்களாகவே காணப்படுகின்றனர். அதையும் விற்றுவிட்டார்கள் எமது அரசாங்கம். அடுத்து எமது நாட்டில் போதிய அளவிலான மருத்துவ வசதி கிடையாது. இப்பொழுது வைத்தியசாலைக்கு சென்றால் அங்கு மருந்து பொருட்கள் ஒரு 2-3 மருந்துகளை கொடுத்து விட்டு அது மிகுதிக்கான தகுந்த மருந்துகள் எமது நாட்டில் கிடையாது. அதனால் பல உயிரிழப்புகளும் பல அசம்பாவிதங்களும் தான் நடைபெறுகின்றன. இதிலிருந்து தெரியவில்லை எமது பொருளாதாரம் எங்கு காணப்படுகின்றது. அடுத்து வெளிநாட்டிலிருந்து கோதுமையை இறக்குமதி செய்கிறீர்கள். கோதுமையை எவ்வாறு அவர்கள் தருகிறார்கள் தெரியுமா? அமெரிக்காவில் சேற்று நிலத்தில் கரையோர பகுதியில் அடித்தரம் அடிமையான ஒரு தகுந்த முறை இல்லாத கோதுமைகளே எமது இலங்கைக்கு வருகின்றது. தரமான கோதுமைகளை இறக்குமதி செய்வதற்கு எமது நாட்டில் போதுமான பண வசதி கிடையாது. அடுத்து எமது நாட்டில் ஒழுங்கான ஆட்சி முறை இருக்கிறதா? இன்று படுத்து தூங்கிவிட்டு அடுத்த நாள் எழும்பி பார்த்தால் அமைச்சரவையில் யார் இருப்பார்கள் எவர் இருப்பார்கள் என்றே தெரியவில்லை. புதிய புதிய அமைச்சர்களும் புதிய நபர்களுமே எமக்கு கண்ணுக்கு புலப்படுகின்றனர்.
அடுத்து கல்வி முறை மாற்றம். எமது கல்வி முறை மாற்றம் என்பது கல்வி முறையை மாற்றுவதற்கு தகுந்த பணம் நமக்கு தேவை. ஆனால் அவ்வாறான பண வசதி எம்மிடம் காணப்படாமையால் கல்வி முறை மாற்றமானது மாற்றமடையாமல் காணப்படுகின்றது. அடுத்து இறக்குமதி. இறக்குமதி செய்வதற்கு எம்மிடம் பணம் கிடையாது. வாகன இறக்குமதிகளை இறக்குவதற்கு எம்மிடம் பணம் கிடையாது. உள்நாட்டிலேயே எமது பணம் தேங்கி கிடக்கின்றது. அதனால் எமது பொருளாதாரத்தின் ஸ்திரத்தன்மையை வளர்ச்சியடைய செய்ய முடியாது. அடுத்து எரிபொருள் பொருட்களுடைய விலை உயர்வுகளை பார்க்கும் போது அனைத்தையும் விட அவர் அதனுடைய உயர்வானது பல மடங்காக காணப்படுது. எனவே இலங்கையினுடைய பொருளாதாரமானது தற்போது ஸ்திரத்தன்மை அடையவில்லை என்ற கருத்தை ஆணித்தரமாக கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. செல்லி அபிராமி சிவகுருநாதன் அவர்கள் அவர் எதிரணி சொன்ன கருத்துக்களுக்கு மறுதளித்து பல விடயங்களை முன்வைத்தார். குறிப்பாக இந்த ஆடைக்கை தொழிற்சாலையினுடைய வளர்ச்சி என்பது பெரும்படியாக பார்க்கின்ற பொழுது ஒரு முன்னேற்றகரமானதாக இருந்தாலும் உண்மை அதுவல்ல என்கின்ற விதமான ஒரு கருத்துக்களை முன்வைத்தார். குறிப்பாக அவர் சொல்லுகின்ற விடயம் இந்த COVID-19 தாக்கத்துக்கு முன்பதாக இலங்கையினுடைய ஆடை தொழிற்சாலையினுடைய வருமானம் என்பதும் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலைமை என்பதும் முற்றாக வேறுபாடானது. ஒரு இடையீட்டு பொருளை பெற்றுக்கொண்டு முடிவு பொருளை கொடுக்கின்ற அந்த ஒரு பகுதி தேவையைத்தான் இலங்கையினுடைய ஆடை தொழிற்சாலைகள் பூர்த்தி செய்கின்றன. மூலப்பொருளையே வைத்துக்கொண்டு முடிவு பொருளை கொடுக்கக்கூடிய வல்லமை அவற்றுக்கு கிடையாது என்கின்ற ஒரு அழுத்தமான நோக்கிலே இந்த அரங்கத்திலே பதிவு செய்தார். பிள்ளைகள் அழகாக தேடுகிறார்கள், அழகாக அறிந்து கொண்டு இந்த விடயங்களை முன்வைக்கின்றார்கள் நினைக்கின்ற பொழுது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்த சுற்றினுடைய முதல் இரண்டு பேச்சாளர்களும் பேசி முடித்திருக்கிறார்கள். இந்த சுற்றினுடைய நிறைவு பேச்சாளர்கள் பேச இருக்கிறார்கள். அதற்கு முன்பதாக ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கொண்டு மீண்டும் சந்திக்கலாம். அருமை நேயர்களுக்கு மீண்டும் வணக்கம். கிளிநொச்சி தர்மபுரம் மத்திய கல்லூரியும் கிளிநொச்சி முருகானந்தா கல்லூரியும் மோதிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆழமான தலைப்பில் அமைந்த சொற்றமர் இந்த களம். இலங்கை பொருளாதாரத்தை மையப்படுத்தியதாக அதனுடைய ஸ்திரத்தன்மை பற்றி பல விடயங்களை இந்த பிள்ளைகள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அணியினுடைய நிறைவு பேச்சாளர்கள் பேச இருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே கிளிநொச்சி தர்மபுரம் மத்திய கல்லூரியுடைய நிறைவு பேச்சாளர் செல்வி குகப்பிரியா குகணேந்திரன் அவர்கள் பேச இருக்கிறார்கள். பொருளாதாரம் ஸ்திர நிலைமையை அடைந்திருக்கிறது என்று அவர் தன்னுடைய அணிக்கான வாதங்களை முன்வைக்கிறார். தமிழ் தாய்க்கு தலை சாய்த்து என் தரப்பு வாதிகளுக்கும் எதிர்த்தரப்பு வாதிகளுக்கும் நடுவர் அவர்களுக்கும் என் இன்னேற வணக்கங்கள். எரிபொருள் விலை உயர்கிறதாம். தாங்கள் தற்போது தந்துள்ள கருத்து தலைப்பினை நன்கு அவதானிக்க வேண்டும். தற்போதைய இலங்கை பொருளாதாரம் ஸ்திரத்தன்மை அடைந்துள்ளதா இல்லையா என்பதுதான் தலைப்பு. தாங்கள் முந்தைய நிலையில் இருப்பீர்கள் போல தெரிகிறது. தற்போதைய செய்திகளில் பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்து கொண்டுதான் இருக்கின்றது என்பதனை அதிமேதகு ஜனாதிபதி அவர்களே வலியுறுத்துகிறார். அத்தோடு எரிபொருள் விலையானது குறைந்து கொண்டுதான் வருகின்றது. கொரோனா 2019 காலங்களில் வரிசையில் நின்று பெட்ரோலியங்களை பெற்றுக்கொண்ட நீங்கள் தற்போது அப்படியா பெற்றுக்கொள்கிறீர்கள்? இல்லையே. தாங்கள் இப்போது இலகுவில் பெட்ரோல்களை பெற்றுக்கொள்கிறீர்கள் தானே? பொருட்களின் விலை குறையவில்லை என்கிறீர்கள். அப்படியானால் தேவைப்படுகின்ற அத்தியாவசிய பொருட்கள் வந்து தாங்கள் பெற்றுக்கொள்கிறீர்களா? அதிகூடிய விலையிலேயா பெற்றுக்கொள்கிறீர்கள்? ஒருபோதும் இல்லை. 200 ரூபாய்க்கு வாங்கிய பான் தற்போது 160 ரூபாய்க்கு வாங்குறீர்கள் என்றால் 40 ரூபாய் அங்கு விலை குறைந்துதான் இருக்கிறது. அப்படியானால் பொருளாதாரத்தில் விலை பொருட்களின் விலை குறைந்துதான் இருக்கின்றது. பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்துதான் இருக்கிறது என்பதனை கூற முடியும் நடுவர்களே. அறிவி வெட்ட போறேன் பெண்ணே அறிவாளை கொண்டு வா என்ற காலம் போய் தற்போது உழவர்கள் எல்லாம் உழவியந்திரங்களை கொண்டு போய்தான் உழவினை செய்கிறார்கள். அப்படியானால் அங்கு பயன்படுத்தப்படுகின்ற இயந்திரங்கள் எதற்கு இயந்திரங்கள் பயன்படுத்துகிறார்கள்? குகப்பிரியா, நான் நினைக்கிறேன் ஒரு 10 பேருடைய வேலையை ஒரு இயந்திரம் விழுங்கி இருக்கிறது இல்லையா? 10 பேருக்கு கிடைக்க வேண்டிய ஒரு வேலையை ஒரு இயந்திரம் விழுங்கி விட்டது என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பதில் எப்படி இருக்கும்? வேலையை விழுங்கி இருந்தாலும் அங்கு வந்து அந்த இயந்திரத்தின் பாவனை அங்கு இருக்கிறது. அதால இயந்திரத்தை அவங்க வந்து பெற்றுக்கொள்றாங்க. எங்க நாட்டினுடைய அளவு அதிகரித்து எங்க நாட்டவர்கள் எங்க நாட்டில இருந்து முதல்ல இப்ப நாங்க
வாகனங்களை இறக்குமதி செய்யலை எதற்காகன்னு சொன்னால் எங்கள் டாலரை வந்து நாங்கள் வெளியில் அனுப்பக்கூடாதுன்றதுக்காக மட்டுமே தான் நாங்கள் இப்போது எங்கள் வாகனங்களை வந்து நாங்கள் இறக்குமதி செய்யவில்லை. அப்படியானால் இங்கு இயந்திரங்களின் பாவனை அதிகமாகத்தான் காணப்படுகின்றது நடுவர்களே. அத்தோடு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருவதனை விரும்பவில்லையாம் என்று கூறுகிறார்கள். எந்த ஒரு நாட்டினவரும் இலங்கைக்கு வர விரும்பவில்லை என்று கூறுவது அப்பட்டமான பொய் என்று நான் கூறுவேன். ஏனெனில் அனைவரும் தங்களது வெக்கேஷன் என்ற பெயரில் வெளிநாட்டில் இருந்து வருவது முழுவதும் இலங்கைக்கே வருபவர்களாக காணப்படுகிறார்கள் நடுவரவர்களே. இலங்கையின் மருத்துவத்துறை பின்தங்கிய நிலையில் காணப்படுகிறதாம் என்று இரண்டாவது பேச்சாளர் அவர்கள் கூறியிருந்தார். அப்படியானால் இலங்கையின் எத்தனையோ வைத்தியசாலைகளில் மிகவும் சிறந்த முறையில் சத்திர சிகிச்சைகள் செய்து வருகிறார்களே, அப்படியானால் அவர்கள் இறந்திருக்க வேண்டுமே. சத்திர சிகிச்சைகள் செய்ய முடியவில்லை, அப்போது மருத்துவம் அங்கு சிறப்பான முறையில் காணப்படவில்லை, அப்படியானால் அவர்கள் இறந்திருக்க வேண்டுமே. அப்படி எதுவும் நம் நாட்டில் நடைபெறவில்லை நடுவர் அவர்களே. அப்படியானால் தாங்கள் கூறுவது பிழையான கருத்தாகவே அமையும். மருத்துவத்துறையில் நம் நாடு பின்தங்கிய நிலையில் உள்ளது என்று, மருத்துவத்துறையிலும் நம் நாடு முன்னிலையில் தான் உள்ளது, பொருளாதார ரீதியிலும் நம் நாடு முன்னிலையில் தான் உள்ளது. திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்ற கூற்றுக்கு இணங்க நம் நாட்டு பட்டதாரிகள் எல்லாம் வெளிநாட்டுக்கு சென்று அங்கிருந்த டாலர்களை நம் நாட்டுக்கு அனுப்புகிறார்கள். அப்படியானால் அவர்கள் மூலம் நமக்கு நம் நாட்டுக்கு டாலர் கிடைக்கின்றது தானே நடுவர்கள் அவர்களே. அப்படியானால் நம் பொருளாதாரம் உயர்நிலையை அடைகின்றது தான் என்று கூற முடியும். 2020 3.2 இருந்த சுற்றுலா பயணிகளின் வரவு இப்போது 4.1 இருக்கின்றது. அப்படியானால் இங்கு பொருளாதாரம் ஸ்திரத்தன்மை அடைந்துள்ளது என கூறி என் பேச்சினை நிறைவு செய்கிறேன். நன்றி. நன்றி குகப்பிரியா. குகப்பிரியாவினுடைய வாரம் என்பது இன்றைக்கு இலங்கையினுடைய தொழில்துறையினுடைய முன்னேற்றம், தொழில்துறையினுடைய போக்கை பார்க்கின்ற பொழுது நாம் நம்முடைய பொருளாதாரத்திலே முன்னோக்கி போய்க் கொண்டிருக்கிறோம். நம்முடைய உற்பத்தியினுடைய அளவு அதிகரித்திருக்கிறது. அதனாலே நாம் இயந்திரங்களை எல்லாம் விவசாய தொழில் முறையிலே அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் என்றால் இன்றைக்கு நாற்று நடுவதற்கும் அறுவடை செய்வதற்கும் இன்றைக்கு நான் பார்த்தேன் களை நாசினிகளை விசுறுவதற்கு கூட இயந்திரங்களை அறிமுகம் செய்கின்ற அளவுக்கு இலங்கை முன்னேறி இருக்கிறது என்றால் ஒரு விவசாய பொருளாதாரத்தில் ஒரு புரட்சி ஏற்பட்டிருக்கிறது, நாங்கள் முன்னோக்கி போகின்றோம் என்ற விதமாக குகப்பிரியாவினுடைய உரை இருந்தது. இப்பொழுது இந்த பட்டிமன்ற இந்த சொச்சமனுடைய நிறைவு பேச்சாளர் கிளிநொச்சி முருகானந்தா கல்லூரிய மாணவி அபிஷிகா சசிகரன் அவர்கள் பேச இருக்கிறார்கள். அவருடைய வாதம் என்பது இன்னும் நாங்கள் ஸ்திரநிலையை அடையவில்லை, இது வெறும் வாயை தோற்றம் தான் என்று அவர் பேச இருக்கிறார். பார்க்கலாம். எதிர்த்தரப்புவாதிகளுக்கும் எதிர்த்தரப்புவாதிகளுக்கும் இந்நேர வணக்கங்களை கூறிக்கொள்கின்றேன். நமக்கு தந்த தலைப்பு தற்போது இலங்கையில் பொருளாதாரம் ஸ்திரத்தன்மை அடையவில்லை என்ற தலைப்பின் கீழ் வாதாட வந்துள்ளேன். மூன்றாவது எமது எதிரணியின் மூன்றாவது வாதி முன்வைத்திருந்தார் ஒரு விடயம், எரிபொருள் தொடர்பான விடயம். எரிபொருள் வாங்குவதற்கே தற்போது பணம் இல்லை, அதற்கே கடனை வாங்கித்தானே செய்கிறார்கள். ஆம், வரிசையாக நின்ற காலம் உண்டு. ஆனால் தற்போது அரசாங்கம் அரசியல் தேர்தலுக்காக விலைகளை 1 ரூபாயால் குறைத்துள்ளது. கூட்டும் போது மட்டும் 50 ரூபாய் 100 ரூபாய் என்று கூட்டுவீர்கள், குறைக்கும் போது ஏன் 1 ரூபாயால் குறைக்கிறீர்கள்? அப்படியானால் எப்படி எமது இலங்கை அரசாங்கம் ஸ்திரத்தன்மை அடைந்துள்ளது என்பதை நீங்கள் கூறுவீர்கள். ஆம், அடுத்து வயல் விதைக்கினம் என்று சொல்கிறீர்கள், அதில் இயந்திரங்களை பயன்படுத்துகிறார்கள் என்று சொல்கிறீர்கள். எத்தனை காலத்திற்கு அந்த இயந்திரங்களை பாவிப்பீர்கள்? இறக்குமதி கூட நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நிலைதானே தற்போது நாட்டில் நிலவுகிறது. அப்படி இருந்திருந்தால் எப்படி நீங்கள் இயந்திரங்களை இனிவரும் காலத்தில் பயன்படுத்துவீர்கள்? கிடையவே கிடையாது. வெளிநாட்டுக்கு சென்று பட்டதாரிகள் இங்கே டாலர்களை அனுப்புகிறார்களாம். இங்கே வேலை வாய்ப்பு இல்லாததன் காரணமாகத்தான் வெளிநாடுகள் சென்று அவர்களுக்கான வாழ்க்கை தரத்தினை முன்னேற்றிக் கொள்கின்றார். இதற்கு எமது நாடு பொருளாதாரத்தில் ஸ்திரம் அடையவில்லை தானே. கல்வியை எடுத்துக்கொண்டால் சீருடை வழங்கும் என்ற ஒரு இலவச சீருடை வழங்கும் என்ற ஒரு ஒரு நிகழ்வு ஒன்று எல்லாருக்குமே நடக்கிறது. ஆனால் அது சீன இலச்சினைகளோடு தான் எங்களுடைய சீருடைகள் வந்து அங்கே விநியோகிக்கப்படுகின்றது நமக்கு. அதற்கு காரணம் என்ன கூறுவீர்கள்? பொருளாதாரம் இன்று வரையும் ஸ்திர நிலையை அடையவில்லை என்று தான் கூற வேண்டும். அதே போன்றுதான் 2009 அரசியல் சூழ்ச்சிகளால் பெரிய உள்நாட்டு யுத்தம் ஒன்றை ஏற்படுத்தி அது அவசியமற்றது. அதன் மூலம் பெறப்பெற்ற 80.16 பில்லியன் டாலர்
டாலர்களை எவ்வாறு செலுத்துவீர்கள்? செலுத்தவே முடியாது. அதற்கே நாங்கள் இன்னும் 20 வருடங்களுக்கும் மேலாக நாங்கள் எங்களுடைய பொருளாதாரத்தை வளப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படியானால் எவ்வாறு எமது அவர்கள் சொல்கிறார்கள், தாங்கள் லிட்டோ நிறுவனத்தை வளர்த்திருக்கிறோம், அண்மை காலத்திலே 26 பில்லியன் கடன்களை எல்லாம் செலுத்தியிருக்கிறோம், தொடர்ச்சியாக கடனை அடைத்துக் கொண்டிருக்கிறோம் எல்லாம் அவர்கள் பேசுகிறார்கள். கடனை அடைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று அதிகரித்து வருகிறது நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மை என்று ஒரு பழமொழி இருக்கிறது நடுவர் அவர்களே. பானையில் இருந்தால்தான் அகப்பையில் வரும், பானையில் இருந்தால்தான் அகப்பையில் வரும் என்றார்கள். வேலை வாய்ப்பே இல்லாத நாட்டில் இருக்கும் போது எப்படி நீங்கள் வரிகளை அறவிட முடியும்? அத்தியாவசிய பொருட்களுக்கே வழி இல்லாமல் அதி உயர்ந்த விலைகளிலே நாங்கள் பெற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கிறது. பானின் விலையும் உயர்ந்துள்ளதுதான். தற்போது 1 ரூபாயை எதற்காக? தேர்தலின் தேர்தலுக்காக மாத்திரமே அந்த 1 ரூபாய் குறைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெளிவாக வலியுறுத்துகின்றேன். அதே போன்றுதான் அரசியல் தாக்கங்களினால் மாத்திரமே எமது நாடு பொருளாதாரத்தில் ஸ்திரத்தன்மை அடைந்துள்ளது என்பதை பூசி மழுகிறார்கள். அவ்வளவுதான். அங்கே ஒரு ஸ்திரத்தன்மையும் அடையவில்லை, அடைவதாக ஒரு முன்னேற்றகரமான செயற்பாடுகளும் இங்கே இல்லை. அதே போன்றுதான் 2000 ரூபாய் கொடுப்பனவுகள் வழங்குகிறார்கள் என்று கூறியிருந்தார்கள். 2000 ரூபாய் தனி மனிதனுக்கு எவ்வாறு காணும்? அரிசியின் விலை எங்கேயோ போகிறது, பருப்பின் விலை எங்கேயோ போகிறது, கொழும்பு துறைமுக கொழும்புகளிலே எவ்வாறு அவர்கள் பொருட்களை பெற்றுக்கொள்ள? இவ்வளவு 2000 ரூபாய் கொடுப்பனவு கொடுப்பதன் மூலம் அது போதாமை இருக்கிறது. ஆகவே தற்போது இலங்கையில் பொருளாதாரத்தில் ஸ்திரம் அடையவில்லை என்பதை உறுதியாக கூறி எனது விவாதத்தை நிறைவு செய்கின்றேன். நிறைவாக பேசியிருக்கக்கூடிய கிளிநொச்சி முருகானந்தா கல்லூரியுடைய மாணவர் அபிசிகா சசிகரன் அவர்கள் மிக நிதானமாக பல விடயங்களை சொன்னார். இலங்கையினுடைய பொருளாதாரத்தை நீங்கள் நிமித்தி இருக்கிறீர்கள், வெளிநாடுகளுக்கு வேலைவாய்ப்பு பெற்று போனவர்கள் எல்லாம் டொல்லரை அனுப்புகிறார்கள், எங்களுடைய பொருளாதாரம் நிமிர்கிறது என்று பேசுகிறீர்கள். அதனுடைய மறுதலை எப்படி இருக்கிறது என்றால், நாட்டில் வேலை கிடைக்கவில்லை என்பதனாலே தானே நாட்டை விட்டு ஓடுகிறார்கள் என்றால் அதை எப்படி நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள் என்ற வினாவை அவர் தொடுத்தார். மிக முக்கியமான வினாவாக நான் பார்க்கிறேன். இப்பொழுது 2 அணியினரும் தொகுப்புரை நிகழ்த்த வேண்டிய தருணம், தீர்ப்புரை வழங்க வேண்டிய நேரமும் இருக்கிறது. இந்த 3 விடயங்களுக்கு முன்னதாக ஒரு சிறிய இடைவெளியை எடுத்துக்கொண்டு மீண்டும் சந்திக்கலாம். மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அருமணியர்கள், ஒரு அற்புதமான தலைப்பிலே 2 கல்லூரிகளுடைய மாணவிகள் இங்கே தங்களுடைய விவாதங்களை முன்வைத்திருக்கிறார்கள். இலங்கை பொருளாதாரம் சம்பந்தமாக நம்முடைய இளைய தலைமுறையினுடைய பார்வை எப்படி இருக்கிறது என்பதை பார்த்திருக்கிறோம். இப்பொழுது இந்த சுற்றினுடைய தொகுப்புரை வழங்க வேண்டிய நேரம். பட்டிமன்றவ அல்லது சொற்சமருடைய விதிமுறைகளுக்கு பிரகாரம் ஆரம்பித்தவர் நிறைவுறுத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே இப்பொழுது தொகுப்புரை வழங்குவதற்காக கிளிநொச்சி முருகானந்தா கல்லூரிய மாணவி ரசிகா சிவபாலன் அவர்களை அன்பாக அழைக்கிறேன். இலங்கை பொருளாதாரம் என்பது இன்னும் ஸ்திர நிலைமையை அடையவில்லை என்று தன்னுடைய அணி சொல்லிய கருத்தை மீண்டும் வலியுறுத்தி பேச இருக்கிறார். மீண்டும் ஒரு முறை தொகுப்புரையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்வடைகின்றேன். இங்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு, தற்போது இலங்கை பொருளாதாரம் ஸ்திரத்தன்மை அடைந்துள்ளதா இல்லை இல்லை என்ற தலைப்பின்கள் நாம் வாதாடுகின்றோம். அந்த வகையிலே தொகுப்புரை வழங்க வேண்டிய நேரம் இது. நடுவரவர்களே, எதிரணியினுடைய 2வது விவாதிக்கு நான் ஒன்றை கூற விரும்புகின்றேன். 2019 12 லட்சமாக இருந்த சுற்றுலாத்துறை பயணிகள் தற்பொழுது 2 லட்சமாக மாறி இருக்கின்றது என்றுதான் நான் கூறினேனே தவிர நீங்கள் கூறிய விதத்தில் நான் கூறவில்லை. எதிரணியின் 2வது விவாதியவர்கள் ஆடை தொழிற்சாலைகள் இலங்கையினுடைய அத்தனை மாவட்டங்களிலும் இருக்கின்றது, ஆடை தொழிற்சாலையின் மூலமே அதிக வருமானத்தை பெற்றுக்கொள்கின்றோம் என்று கூறினார்கள். அதனை மறுத்து எனதனி 2வது விவாதியவர்கள் அதனை அழகாக மறுத்து தக்க ஆதார சான்றுகளோடு உங்களுக்கு முன்வைத்தார். அது மட்டுமல்ல, எரிபொருள் பற்றி கூறினீர்கள், எரிபொருள் லைன்லே நின்றோம் என்று அதனையும் தக்கபூர் ஆதாரங்களோடு எனது 3வது விவாதியவர்கள் மறுத்து கூறியிருந்தார். இயந்திரங்கள் மூலமாக இன்று எங்களுடைய வேலைகளை நாங்கள் இலகுவாக்குகின்றோம் என்று கூறினீர்கள். இன்று வாகன இறக்குமதிகள் தடை செய்யப்படுகின்ற பொழுது எவ்வாறு நீங்கள் உங்களுடைய வேலைகளை இலகுவாக்க முடியும் என்ற தக்க ஆதாரங்களோடு கூட நாங்கள் உங்களிடத்தில் கேள்வி எழுப்பியிருந்தோம். மற்றது படித்த வேலை பட்டதாரிகள் எல்லாம் வெளியில் சென்று டொலர் அனுப்புகின்றார்கள் என்று சொன்னீர்கள். அந்த கருத்தினையும் நாங்கள் நிராகரித்தோம்.
ஆகவே நீங்கள் சொன்னீர்கள் லிட்ரோ நிறுவனத்தை வைத்து கடனை அடைத்துக் கொண்டு இருக்கின்றார்கள் என்று சொல்லி, அதனையும் எனது மூன்றாவது விவாதி அவர்கள் தக்க ஆதாரங்களுடன் அடைத்துக் கொண்டுதான் இருக்கின்றீர்கள், அடைத்து முடிக்கவில்லை என்று நாங்கள் தக்க ஆதாரங்களோடு கூட உங்களுக்கு முன்வைத்தோம். ஆகவே இத்தனை சான்றுகளையும் நாங்கள் மறுத்து கூறி தக்க ஆதாரங்களோடு கூட உங்களுக்கு சான்றுகள் முன்வைத்துள்ளோம். ஆகவே தற்பொழுதும் நான் அடித்து கூறுவேன், இலங்கையினுடைய பொருளாதாரம் தற்போது ஸ்திர நிலையை அடையவில்லை. எனவே இது இந்த இதுதான் எனது கருத்து என்று ஆணித்தரமாக கூறி எனது தொகுப்புரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. மீண்டும் அவைக்கு ஒரு முறை வணக்கத்தை கூறி தொகுப்புரையில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்வடைகின்றேன். எதிர்த்தரப்பணி முதலாவது பேச்சாளர் கூறியிருந்தார், 2019 வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் வருகை தற்போது குறைவடைந்திருக்கின்றது என்று. நாட்டில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை தற்போது 2024 3.1% அதிகரித்துள்ளது. நாங்கள் கதைக்க வந்த தலைப்பு தற்போதைய பொருளாதார நிலையை தவிர 2019 போன பொருளாதார நிலைமை இல்லை. அத்தோடு எதிர் அணி இரண்டாவது பேச்சாளர் கூறியிருந்தார், இங்கு எரிபொருளுக்கான விலைகள் எல்லாம் அதிகரித்து விட்டதாம், அத்தியாவசியமான பொருட்களின் விலையெல்லாம் வெளியேற்றத்திலே செல்கின்றதாம் என்று அதற்கு எமது அணி தக்க பதிலடி கொடுத்துள்ளது. எமது நாட்டில் தற்பொழுது எரிபொருளின் விலை குறைவடைந்துள்ளது. அத்தோடு அத்தியாவசிய பொருட்களான சீனி, கடலை போன்ற பொருட்களின் விலையும் தற்போது நாட்டில் குறைவடைந்துள்ளது என கூறி எனது தொகுப்புரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. அருமை நேயர்களே, ஒரு அற்புதமான தலைப்பிலே 2 கல்லூரிகளுடைய பிள்ளைகள் பேசி நிறைவு செய்திருக்கிறார்கள். இலங்கையினுடைய பொருளாதாரம் என்பது ஸ்திரத்தன்மையை அடைந்துள்ளதா இல்லையா என்ற விவாத பொருளை தங்களுடைய அரங்குக்கு எடுத்த அவர்கள் நிறைந்த தேடலோடு ஏராளமான புள்ளி விவரங்களோடு ஆதாரங்களை இந்த அரங்கிலே கொண்டு வந்து நிறுத்தினார்கள். 2 அணியினரும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பிலே மிக சிறப்பாக தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். இப்போது இது தீர்ப்புரைக்கான நேரம். இலங்கை தேசம் என்பது இந்து சமுத்திரத்தினுடைய நித்தலம் என்று நாங்கள் சின்ன வகுப்பிலே படித்திருக்கிறோம். இலங்கையினுடைய வரலாறு என்பது அப்படியே கடந்து போய் பின்னர் இலங்கை தேசம் என்பது இந்து சமுத்திரத்தின் கண்ணீர் துளி என்று நாங்கள் படித்தோம். 2020 அளவிலே உலகளவில் ஏற்பட்ட இந்த COVID-19 பெருந்தாக்கம் என்பது உலகம் முழுவதனுடைய பொருளாதாரத்தையுமே முடக்கி போட்டது. அது வளர்முக நாடுகளுக்கு மட்டுமல்ல, வளர்ச்சியடைந்த நாடுகளுடைய பொருளாதாரமும் முடக்கப்பட்டது. அமெரிக்காவிலே 1000கணக்கானவர்கள் வேலை இழந்தார்கள். அதற்கு முன்னதாகவும் அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் ஒரு சரிவு நிலையை சந்தித்தது. அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் சரிவு நிலையை சந்தித்த பொழுது அதற்கு பிரதானமான காரணமாக யார் இருப்பார்கள் என்று தேடிக்கொண்டு போனவர்களே இலங்கையைச் சேர்ந்த ஒருவரை குற்றம் சாட்டினார்கள். பெரும் மதிப்புக்குரிய தொழிலதிபர் ராஜரத்னத்தை குற்றம் சாட்டினார்கள். அவருடைய பங்கு பரிவர்த்தனையில் இருக்கக்கூடிய கையாடல்கள் இது முறைகேடல்கள் தான் அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை சரித்து வீழ்த்தியது என்று குற்றம் சாட்டியவரை கைது செய்து நீதிமன்றத்தில் நிலைநிறுத்தினார்கள். அமெரிக்காவினுடைய நீதித்துறையினுடைய ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக தனி ஒருவராக நின்று போராடி அந்த பெருமகன் வெற்றி பெற்றார். அதை அண்மையிலே சமனற்ற நீதி என்ற ஒரு புத்தகமாக கொண்டு வந்து யாழ்ப்பாணத்திலே வெளியிட்டார். அப்போ பொருளாதார சரிவுகள் ஏற்படுவது என்பது இலங்கைக்கு மட்டுமல்ல, அண்மை காலமாக அனைத்து நாடுகளுக்கும் அது பொதுவானதாக இருக்கிறது. நாங்கள் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த கணத்தில் கூட அநேகமான வளர்ச்சியடைந்த நாடுகளுடைய பொருளாதாரம் கூட பணவீக்கத்தினாலே திணறிக் கொண்டிருக்கிறது. அவர்களுடைய அடிப்படை நாளாந்த வாழ்க்கை செலவுகள் அதிகரித்திருக்கிறது. ஆனாலும் ஒரு நீடித்த நிலையான தேட்டம் அற்ற இலங்கை போன்ற வளர்முக நாடுகளில் ஏற்படக்கூடிய பொருளாதார வீழ்ச்சி என்பது அந்த நாடுகளை மிக மோசமாக பாதிக்கிறது. ஏனென்றால் இந்த நாடுகளை பொறுத்தவரையிலே சமூக நலன்புரிகளுடைய அளவு மிக குறைவு. நாங்கள் பேசுகிறோம், சமுர்த்தி கொடுக்கிறார்கள், 2000 ரூபா கொடுக்கிறார்கள், 10,000 ரூபா கொடுக்கிறார்கள், வலது குறைந்தோருக்கு காசு கொடுக்கிறார்கள் எல்லாம் பேசுகிறோம். ஆனால் வளர்ச்சியடைந்த நாடுகளோடு ஒப்பிடுகின்ற பொழுது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சமூக பாதுகாப்பும் சமூக நலன்புரிகளுடைய அளவும் என்பது மிக மட்டுப்பாடானது. அத்தகைய ஒரு தேசம் பொருளாதார நெருக்கடியை சந்திக்கின்ற பொழுது இந்த நாட்டினுடைய சனத்தொகையினுடைய பெரும்பகுதியாக இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் மிக நெருக்கடியை சந்திப்பார்கள். அத்தகைய ஒரு நிலைதான் இந்த மண்ணிலேயே ஏற்பட்டது. அதனுடைய எழுச்சியினுடைய வடிவம் தான் இந்த அறகலிய போராட்டம். பானுக்கும் பருப்புக்கும் ஏங்கிய மக்களுடைய போராட்டம் இந்த மண்ணை, இந்த நாட்டை ஒரு திசையிலே பொருளாதாரமாக சூறையாடி இருக்கிறார்கள் என்ற அறச்சீற்றத்தினுடைய விளைவு தான் அந்த போராட்டம். இந்த நாட்டை ஒரு கணம் தலைகளாக புரட்டி போட்டுகின்ற நிலையில் நாங்கள் நிற்கின்றோம். இப்பொழுது ஒரு 1-2 ஆண்டுகளாக
இலங்கை பொருளாதாரம் சரிவிலிருந்து மெதுமெதுவாக நிமிரத் தொடங்கி இருக்கிறது. மாற்றுக்கருத்து இல்லை. இலங்கையினுடைய பணத்தினுடைய பெறுமதி டாலருக்கு எதிராக வளர்ந்திருக்கிறது. இலங்கையிலிருந்து வெளிநாட்டுக்கு உழைப்புக்காக போகின்றவருடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. அவர்கள் உழைத்து அனுப்புகின்ற அந்நிய செலவாணி ஓரளவுக்கு அதிகரித்து கொண்டு போகிறது. முயன்று பெற்ற கடன்களை கட்டுகின்ற அளவுக்கு இலங்கையினுடைய பொருளாதாரம் ஓரளவுக்கு வெளிச்சம் காட்டுகின்றது. அதை தாண்டி சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் ஒரு அதிகரித்த போக்கை காண்பிக்கின்றது. இவை எல்லாவற்றையும் வைத்து பார்க்கின்ற பொழுது அரசாங்க தரப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், ஜனாதிபதி எல்லோரும் புள்ளி விவரங்களாகவும் நாடாளுமன்ற அறிக்கைகளாகவும் சொல்லுகிறார்கள், நாடு முன்னோக்கி போகிறது, பொருளாதாரத்தில் நாங்கள் முன்னோக்கி இருக்கிறோம். எனவே இவை எல்லாவற்றையும் வைத்து பார்க்கின்ற பொழுது எங்களுடைய பொருளாதாரம் என்பது ஒரு ஸ்திர நிலையை அடைந்திருக்கிறது என்கின்ற முடிவுக்கு வரலாம் என்று இந்த அவை நினைக்கலாம். அப்படி நினைக்கலாமா? ஒரு பொழுதும் இல்லை. காரணம், என்னால் எது இயலும் என்று முதல் தெரிந்து கொள்ள வேண்டும். என்னால் இயலக்கூடிய ஒரு காரியத்தை நான் அடையாத வரைக்கும் நான் என் இயலுமையினுடைய உச்சத்தில் இருக்கிற என் முடிவு சொல்லிவிட முடியாது. நீங்கள் நன்றாக படித்தால் உங்களால் மூன்று பாடங்களிலும் அதிவிசேட சித்தி பெற முடியும். அதை விட்டுவிட்டு நான் கடந்த விடம் மூன்று பாடங்களில் என் கீழே தான் நின்றேன், ஓரளவு படிக்கிறேன், இப்பொழுது நான் 45 புள்ளிகள் எடுக்கிறேன், 50 புள்ளிகள் எடுக்கிறேன், 30 எடுத்தான், இப்பொழுது 50 எடுக்கிறேன், ஆகவே நான் வளர்ந்திருக்கிறேன் என்ற முடிவுக்கு வரலாமா என்றால் இல்லை. இலங்கையை பொறுத்தவரையிலே 1948 பிரித்தானியாவுடைய ஏகாதிபத்தியத்திலிருந்து விடுதலை பெற்ற பொழுதும், அல்லது 72 குடியரசாக மாறுவதற்கு அந்த இடைப்பட்ட காலப்பகுதியில் இலங்கையினுடைய பொருளாதாரம் அபரிமிதமானது. இலங்கையினுடைய நாணய பெறுமதி இந்திய நாணய பெறுமதியை விட மேலும் நின்றது. இன்றைக்கு மாறி இருக்கிறது எல்லாமே. அன்றைக்கு உங்களுக்கு தெரியும், இந்த ஊரில் பழைய பாட்டிமார் 10 பவுன் எவ்வளவு சம்பளம் வேண்டாம், 10 பவுன் சொல்வார்கள், பவுன் என்று சொல்வார்கள். அப்பொழுதெல்லாம் பவுன் என்பது ஒரு 10 ரூபாயில் ஒரு பவுன் இருந்தது. 100 ரூபாய் அவர்கள் 10 பவுன் சொல்வார்கள். பவுன்ஸ், பவுன் அல்லது பவுன்ஸ், 1 to 10 pounds அப்படித்தான் இருந்தது. அது பிரித்தானியாவுடைய பவுன்ஸுக்கும் இலங்கையினுடைய நாணய பெறுமதிக்குமான அந்த விகிதாசாரம் அப்படி இருந்தது. இத்தைக்கு ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த போர் அல்லது அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் தலைமைத்துவம், போரை காரணமாக வைத்து கொண்டு நாட்டை சூறையாடிய அந்த அரசியல் தலைவர்களுடைய அந்த கோர முகம் இந்த நாட்டை விழுங்கி இருக்கிறது. அதனால் தான் நாங்கள் இன்றைக்கு அடிமைப்பட்டவர்களாக, பொருளாதார அடிமைகளாக மாறியிருக்கிறோம். எங்களை பங்கு போடுவதற்காகவும் எங்கள் சொத்துக்களை விலை பேசுவதற்காகவும் அண்டை நாடுகள் வரிசை கட்டி நிற்கிறது என்றால் நாங்கள் வலுவிழந்து போயிருக்கிறோம். என என்னுடைய எண்ணம் எப்படி இருக்குது என்றால், ஒரு இந்து சமுத்திரத்தினுடைய மிக முக்கியமான ஒரு கேந்திர நிலையத்தில் இருக்கக்கூடிய இலங்கையினுடைய பொருளாதார வளர்ச்சி என்பது மிக உச்சமாக இருக்க வேண்டும். அதனாலே தான் 1960 சிங்கப்பூரினுடைய ஜனாதிபதி லீ குவான் யூ இங்கு வருகின்ற பொழுது பார்த்து சொன்னார், நான் சிங்கப்பூரை கொழும்பு போல மாற்றுவேன், இலங்கை போல மாற்றுவேன் என்று சொன்னார். அப்படி இருந்தது இலங்கை. இன்றைக்கு ஒரு 30-40 வருடங்களுக்குள்ளே எல்லாம் தலைகளாக மாறிப்போயிருக்கிறது. எனவே இந்த பொருளாதாரத்தில் ஸ்திர நிலைமை அடைவது என்பது வெறுமனே ஒரு வீழ்ந்து போயிருக்கிற ஒரு குறுகிய பிரச்சனைக்கான தீர்வாக மட்டும் வைத்துக் கொண்டு நாங்கள் முடிவு காணலாம் என்றால் என்னை பொறுத்தவரை இல்லை என்று சொல்வேன். இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன மாறுதல்கள் என்பது ஒரு தற்காலிகமானவை. இவை மீளவும் எப்போது தலைகளாக மாறும் என்று எந்த உறுதியும் இல்லை. எந்த நேரமும் எதுவும் நிகழலாம். டாலருக்கு எதிரான இலங்கையினுடைய நாணயம் மீளவும் வீழ்ச்சி அடையலாம். நாங்கள் கையேந்த வேண்டியவர்களாக மீளவும் மாறலாம். ஏனென்றால் நாங்கள் ஒவ்வொருவரையும் உற்று பார்க்கிற பொழுது எங்களுடைய தனிநபர் வருமானம் அதிகரிக்கவில்லை. உங்களை பெற்றோருடைய வருமானத்தின் அளவு அதிகரிப்பு ஏற்படவில்லை. எங்களுடைய சுய பொருளாதாரத்தில் நாங்கள் முன்னேற்றத்தை காணவில்லை. அப்படி என்றால் இலங்கை பொருளாதாரம் இன்னும் முன்னோக்கி பயணிக்க வேண்டிய நீண்ட தூரம் இருக்கிறது, தொலைவு இருக்கிறது. இந்த கணத்திலே நாங்கள் வீழ்ந்து போயிருக்கிற நாங்கள் சற்று எழுந்து ஆசுவாசப்படுத்தி இருக்கிறோமே தவிர, நாங்கள் சரியாக நிலையை ஊன்றி நாங்கள் ஒரு வேகம் கொடுத்து பொருளாதார வளர்ச்சி நோக்கி ஓடவில்லை என்பதுதான் என்னுடைய அடிப்படையாக இருக்கிறது. அதில் மிக முக்கியமானது, பொருளாதாரம் வளர்ந்திருக்கிறது, பொருளாதாரத்திலே நாங்கள் இவ்வளவு தூரம் முன்னோக்கி போகிறோம் என்ற வாக்குறுதிகள் அல்லது அந்த அறிக்கைகளை எல்லாம் அரசியல்வாதிகள் ஒருபொழுதும் விடக்கூடாது. அவர்கள் விடுகிறார்கள் என்று அதற்கு பின்னால் இன்னொரு அஜெண்டா இருக்கும். அதை பொருளாதார வல்லுநர்கள் சொல்ல வேண்டும். இலங்கை வளர்கிறது என்று ஜனாதிபதி சொல்லக்கூடாது. ஒரு நாட்டினுடைய பொருளாதார வல்லுநர் சொல்ல வேண்டும், இன்னொரு நாட்டினுடைய பொருளாதார ஆய்வாளர் சொல்ல வேண்டும் இலங்கை வளர்ந்திருக்கிறது என்று. யார் சொல்கிறார்கள் என்று வைத்துக் கொண்டுதான் நாங்கள் முடிவுக்கு வர முடியும். எனவே இந்த அரங்கு இலங்கையினுடைய பொருளாதாரம் என்பது இன்னும் ஸ்திர நிலைமையை அடையவில்லை. அது அடைவதற்காக நாம் எல்லோரும் இந்த இலங்கையர்களாக பணியாற்ற வேண்டும், பங்காற்ற வேண்டும் என்கின்ற செய்தியை அழுத்தமாக பதிவு செய்து கொண்டு முடிவுக்கு வருகிறது. இப்பொழுது நாங்கள் ஒருவருக்கு பரிசு கொடுக்க வேண்டும்.
யார் நன்றாக பேசினார்களோ அவர்களுக்கு பரிசு கொடுக்க வேண்டும். செந்தமிழ் சொல்லர் லலிசன் அவர்களுடைய ஏற்பாட்டிலே அவருடைய அன்பு கட்டளைக்கு அல்லது அன்பு வேண்டுகோளுக்கு இணங்கி தமிழகத்தினுடைய பிரபலமான பேச்சாளர்கள் பாரதி பாஸ்கர் அம்மாவும் பட்டிமன்றம் புகழ் ராஜா ஐயாவும் 5000 ரூபாய் பணத்தினை இந்த பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் கொடுத்து உதவுகிறார்கள். அது மிக பெருமதியானது. அந்த பணத்தினுடைய பெருமதியை விட அவர்கள் செய்கின்ற அந்த எண்ணத்தினுடைய பெருமதி பெருசு. அவர்களுடைய சிந்தனை உங்களுக்குள் அதிர்வுகளாக வருகின்ற பொழுது நீங்கள் உயரப்போகின்ற உயர்வுகள் பெரிது. அந்த அடிப்படையிலே இன்றைய நாள் அந்த பரிசை பெற்றுக்கொள்வராக என்னுடைய அனுமானத்தின் அடிப்படையில் நான் தெரிவு செய்திருப்பதை இந்த பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உலகமும் ஏற்றுக்கொள்ளும் என்ற அடிப்படையிலே கிளிநொச்சி முருகானந்தா கல்லூரியினுடைய அணித்தலைவியாக வந்த ரசிகா சிவபாலன் அவர்களை நான் தெரிவு செய்திருக்கிறேன். மிக அழகாக அதற்கு ஒரு விவாதத்துக்குரிய கட்டமைப்போடு பேசியிருக்கிறார். அவர் இன்றைக்கு நம்முடைய பாரதி பாஸ்கர் அம்மா பட்டிமன்றம் ராஜா ஐயா வழங்குகின்ற அந்த பரிசை பெற்றுக்கொள்கின்றார். ஒரு அற்புதமான தலைப்பிலே நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் புதிய தேடலை நோக்கி சிந்திக்க வைக்கின்ற ஒரு தலைப்பிலே இன்றைய நாள் டான் தொலைக்காட்சியினுடைய சொற்சமர் அமைந்திருக்கிறது. இப்படியான தலைப்புகளிலே பிள்ளைகள் பேசுவார்களாக இருந்தால் அது கேட்பவர்களுக்கு மட்டுமல்ல அவர்களுக்கு எவ்வளவோ பயன் செய்யும். அவர்களெல்லாம் நான் விசாரித்து பார்த்தேன். கலைத்துறையிலே அரசியல் விஞ்ஞானத்தை, வரலாற்றை, தகவல் தொடர்பான தொழில்நுட்பத்தை, பொருளியலை கேட்கக்கூடிய பிள்ளைகள். அவர்கள் படிக்க சொன்னால் இதையெல்லாம் படிக்க மாட்டார்கள். டிவியிலே பேச சொன்னால் தேடி படிப்பார்கள். நாளைக்கு பரீட்சைக்கு வரும் இதையெல்லாம் படியுங்கள் என்று சொன்னால் நீங்கள் ஒருபொழுதும் இதை படிக்க மாட்டீர்கள். டான் தொலைக்காட்சியிலே பேசலாம், ஃபேஸ்புக்கிலே வரும், லைக் பண்ணுவார்கள், கமெண்ட் பண்ணுவார்கள், பாராட்டுவார்கள். அங்கே போனால் பாரதி பாஸ்கர் அம்மாவுடைய பரிசை பெறலாம், காட்பையா கஜமுகன் காட்பையா நாகரத்ன ஐயாவுடைய கைகளாலே பரிசு பெறலாம் என்றால் நீங்கள் தேடுவீர்கள், படிப்பீர்கள். அதை இன்றைக்கு இந்த ரயன் தொலைக்காட்சியுடைய சொற்சமர் செய்திருக்கிறது. இத்தகைய தலைப்புகளை எடுத்து தொடர்ந்து நீங்கள் பேச வேண்டும், தேட வேண்டும் என்ற வேண்டுதலோடு இன்றைய நாளை நாங்கள் நிறைவு செய்யலாம். நன்றி, வணக்கம்.